இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு. சுந்தர் டான்ஸ் ஆடுவாங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கிறது அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு இருக்கேன். சோ வந்து ஏன்னா வந்து அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ற அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இல்ல. அவனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எப்படி இந்த சர்ப்ரைஸ் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்குள்ள நான் போயிட்டு இருந்தனால இந்த இன்ட்ரோ எல்லாம் என்னால அப்ப எடுக்க முடியல. சோ வந்து நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் வந்து இந்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன பாக்க போறீங்கன்னா, நான் எப்படி அந்த பிளான் போட்டேன், எப்படி அந்த பிளான் சொதப்புச்சு, அப்புறம் வந்து எப்படிலாம் வந்து அந்த சர்ப்ரைஸ் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உட்காந்து உங்களுக்கு வீடியோக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி, வழக்கம் போல வளரான்னு பேசிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இன்ட்ரோட கொடுக்காம இதுக்குள்ள அதுக்கப்புறம் தான் உள்ள போட்டு வந்தேன். சார் பக்கத்துல
பயங்கர சர்ப்ரைஸ் பட் அவன் பெரியவருக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டான். அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஹாப்பினஸ் இருந்துச்சு பட் வந்து பெரியவருக்கு அவன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தோன்னா நீங்க செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணா அன்னைக்கு நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னா ஃபுல்லா கேக் கட் பண்ணி திருச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். திருச்சிக்கு வெளியில் அவுட் இருக்குல்ல விராலிமலைன்னு ஒரு ஊர்ல இருக்கும். ஸோ விராலிமலையில இருந்து திருச்சி போகணும். இந்த திருச்சிக்கு போறதுக்குள்ள நாப்பட்ட படையாட தெரியும். அவனை தியேட்டர் போவோம், அங்க போவோம், இங்க போவோம்னு சொல்லிட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி கூட்டு போனேன். பட் வந்து ரொம்ப கண்டுபிடிக்கல. பட் வந்து அவன் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறதுக்கு அவன் லைட்டா தெரிஞ்சிருச்சு. சரி ரைட்டு பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ வா இவ்வளோ வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் நான் கூட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து அவன் 3 மணிக்கு ஷிஃப்ட் போனோம். அடுத்த 12 மணிக்கு 3 மணிக்கு அவன் ஷிஃப்ட் போனோம், லீவ் போட முடியலன்னு சொல்லிட்டான். ஸோ 3 மணிக்கு ஷிஃப்ட் போகணுங்கிறதுனால அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டக் டக் டக்னு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூட்டு போய் யார்ட்டையுமே யாருக்குமே தெரியாது. எனக்கு என்னோட தம்பிக்கு அவங்களோட தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா, ஓவர் ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ ஓவர் வைத்து கொடுத்து அது வந்து கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு கூட்டு போயாச்சு. கூட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இந்த பிளான் வந்து எப்போ போட்டோம்னா டி டவுன் டான்ஸ் ஸ்டுடியோ. அந்த அவங்ககிட்ட சொல்கிறது வந்து முந்தின நாள் நைட்டு கரெக்டாக 11 அன்னைக்கு நைட்டு வந்து நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒரு 7:30 7 something இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், எனக்கு ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் வேணாம், சிம்பிளாக டெக்கரேஷன் போதும், இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் சொன்னேன். அவங்களும் எங்களோட டைமுக்கு நல்ல வேலை அவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ ஓகே, உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அதனால் ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்னடா கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஏன்னா கிஃப்ட் எதுவுமே நான் வாங்கலை. கொஞ்சம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் அவனுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சரி ஓகே, வேறு என்ன பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக கிளிக்கான பிளான் தான் வந்து இது. அவங்க சுந்தரோட தம்பி மூலமா கிளிக்கான பிளான் இது. ஸோ உடனே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக திருச்சி நோக்கி பயணம் பண்ணோம் டான்ஸ் ஸ்டுடியோக்கு. கொண்டாட்டம் எல்லாமே
அப்புறம் கேக் கட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆயிருச்சு. அவங்களும் எடுக்கல, நாங்களுமே என்னோட மொபைல் ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால நான் வந்து அந்த கேக் கட் பண்ண வீடியோ மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் போச்சு. அன்னைக்கு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் சரி சாப்பாடுக்கும் ஆக்சுவலி வந்து இது ஒரு கஃபே, இப்போ வந்து டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அது வந்து ஒரு கஃபே ஷாப்பு. ஸோ வந்துட்டு அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க, ஐ மீன் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். திருச்சியில இருக்க அவங்களோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அவங்க காண்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்றேன், ஓகேவா. அதுக்கப்புறம் இப்படிதான் இந்த நாள் வந்து அந்த பர்த்டே நாள் வந்து இப்படிதான் அழகா போச்சு. ஸோ வந்து அவனும் ஹாப்பியா இருந்தான், எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. அப்பாட செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம்ப்பா, சர்ப்ரைஸ் முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். ஸோ வந்து ஃபைனலி அப்படிதான் போச்சு. அண்ட் இந்த அழகான பேக்ரவுண்ட் வந்து டிசைன் பண்றது நானும் என் தம்பியும் தான். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா, அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற எதுவும் சேலஞ்ச் வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அண்ட் நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. சரியா, இனிமே கடவுள் போயிட்டே கேட்க அடுத்த வீடியோ சந்திப்போம்.